Hello friends, welcome back to our channel. In this video, we will see simple fluffy egg omelette. This recipe is breakfast and side dish. This is easy to do. If you are watching our first time, please subscribe and click the bell icon. Now, let's go to the video. In a mixing bowl, this size is cut. நீங்க எத்தனை ஆம்லெட் செய்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க முட்டை சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு விஸ்க் இல்லனா ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எக் ஆம்லெட் ஃப்ளஃபியா வரும் இது ஒரு 5 minutes போல கண்டினியூஸா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணி எடுத்ததும் மேலே இந்த மாதிரி வைட்டா வரும் விஸ்க் வச்சு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்பூன் வச்சு பண்றதா இருந்தா நல்லா ஃபாஸ்டா பண்ணிக்கோங்க இப்போ இதல நம்ம மத்த இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் அத சேர்த்துக்கறேன் சின்ன சின்னதா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கறேன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ரொம்ப பொடியா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் அதனால மிளகாய் தூள் கம்மியா ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட சேர்த்து பீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால எக் மட்டும் தனியா பீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மத்த இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க தவா இல்லனா இந்த மாதிரி ஒரு pan நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் தடவி விட்டுருங்க இப்போ இதல எக் பேட்டர் ஊத்திரலாம் எந்த சைஸ் காம்ப்ளெட் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க ஊத்திக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா இதுக்கு மேல மிளகு தூள் தூவி விட்டுக்கோங்க இன்னும் நல்ல காரமா நல்லா இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் மேலே கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் போல ஒன் சைடு குக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இந்த மாதிரி லேசா வந்ததும் நம்ம திருப்பிடலாம் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க இன்னொரு சைடும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் எக் நல்லா வெந்திருச்சு அவ்வளவுதான் இதை எடுத்துடலாம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக் ஆம்லெட் செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு மேல சீஸ் ஸ்லைசஸ் வெச்சிட்டு சீஸ் ஆம்லெட்டா கூட நீங்க செஞ்சுக்கலாம் எந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் எக் ஆம்லெட் செஞ்சு முடிச்சாச்சு ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு 5 மினிட்ஸ்லயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் மறக்காம இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்